சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மங்கோலிய நாட்டை சேர்ந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் பக்கம் வந்து போட்டி போடுறாரு, பச்சுலூன் அப்படின்ற ஒரு கிராண்ட் மாஸ்டர். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரக்னானந்தா வந்து பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த ஆட்டம் 19th ஏஷியன் செஸ் கேம்ஸில் நடந்த ஒரு ஆட்டம், முதல் சுற்றில் நடந்த ஆட்டம். இப்போ டீம் ஈவெண்ட், அதாவது இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் ப்ரக் வந்து போட்டி போடலை, ஸோ டீம் ஈவெண்ட்டில் வந்து பங்கேற்றிருக்கிறாரு, அதில் முதல் சுற்றில் ஆடி இருக்கிறாரு. ஸோ அந்த ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித் ஒயிட் பீசஸ் பச்சுலூன் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு, சாரி D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு, நைட் F6 வந்து அவர் ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ யூனிவர்சல் ரிப்ளையாக இருக்குது. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் பார்க்குறோம். குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைனாக இருந்தாலும் இப்போதைக்கு கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு செட்டப் வந்து இந்த மாதிரி செட்டப் வந்ததுக்கப்புறம் G3 மூலயமா வந்து ஃபேன் ஷூட்டப் பண்ணுற ஒரு செட்டப் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் இங்கே கேம்லேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ பிஷப் B4 செக் கொடுக்குறாரு. செக் கொடுத்தனா பிஷப்பை வந்து குறுக்கால வச்சதுக்கப்புறம் பிஷப் திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு D6 வச்சிடறாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப காமனான மூவ் தான். இது என்ன ஓப்பனிங் நம்ம பார்க்கும்போது ஆன்டைன் இம்சோ இண்டியன்னு போட்டிருக்கு, ஆர் காமனாக வந்து இதை இண்டியன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிஷப் G2 இந்த இடத்துல இந்த பிஷப் வச்ச உடனே நம்மளுக்கு ரொம்ப ஒரு டெம்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து C5 பார்க்குறதுக்கு விஷுவலாக பயங்கரமாக தெரியும், ஜாலியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம பிஷப் அட்டாக் பண்ணுறோம், பிஷப்புக்கு ஒரு கவலையும் இல்லை, ஏன்னா பிஷப் E7 போயிட்டு கேமை கண்டினியூ பண்ணலாம். பட் லேட்டராக உங்களுக்கு இந்த E5 பிரேக் வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த E5 பிரேக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் E pawn சப்போர்ட் பண்ணுவீங்க. ஃபென்ஷோட செட்டப்பில் E pawn வந்து இயர்லியராக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நகர்ந்து போகிறது உங்களுக்கு லைட் ஸ்கொயர்ஸில் ரொம்ப ரொம்ப வீக்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட C pawn ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே C5 வரைக்கும் போயாச்சு, E pawn இங்கே போயிடும். ஆக மொத்தத்தில் இந்த D pawn வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பானாகவும் ஒரு சூப்பரான ஒரு அவுட் போஸ்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் ஒயிட்டோட பீசஸ்க்கு, சாரி பிளாக்கோட பீசஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி டெம்டிங்காக இருக்கக்கூடிய மூவ்ஸ்லாம் இது தான் வந்து பிரச்சனையாக இருக்கும். அதனால் வந்து பிஷப் G2, C6, நைட் C3, கேசல்ஸ், அதுக்கப்புறம் B3. ஸோ இந்த இடத்துல ஏன்னா ஃபேன்ஷோட்டை பண்ண போகிறது கிடையாது, பட் வந்து அவர் B3 ட்ரை பண்ணுறாரு. ஸோ B3க்கு அப்புறம் அவர் ப்ரக் வந்து நைட்டை சென்டரில் வைக்கிறாரு. ஸோ வச்சதுக்கப்புறம் அவர் வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு G5 போயிட்டு அந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து F5 விளையாடுறாரு. ஸோ F5க்கு அப்புறம் நைட்டை வந்து இமீடியட்டாக H3 போகிறாரு. இது ஏன் நம்ம இமீடியட்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே ஒயிட்டோட பான் வந்து அன்டிஃபரண்டாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து பிஷப் E7 ஆட முடியும். இப்போ வந்து நம்ம வந்து நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறோம், 2 times அட்டாக் பண்ணுறோம். அப்போ வந்து நைட்டை பாதுகாப்புக்கு தான் நம்ம வந்து டைம் தேவைப்படும். அப்போ இந்த பான் வந்து ட்ராப் ஆகிடும், நைட் H3 அண்ட் தென் குயின் டெக்ஸ் D4, கேம் ஓவர். ஸோ ஒரு சென்டர் பான் உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கிங் சைடில் இவ்வளோ பெரிய மெஜாரிட்டி இருக்குது, டபுள் பானாக இருந்தாலும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அது. ஸோ நைட் H3 தான், அதனால் இமீடியட்டாக போயிடுறாங்க அந்த த்ரெட்லேருந்து வெளியில் போகணுன்றதுனால. ஸோ C5 வச்சு பிரேக் பண்ணுறாரு ப்ரக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிஷப் C3 வச்சு அந்த பானை வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ இங்கே குயின் E7 ஆனதுக்கப்புறம் அவரே வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து இந்த இடத்துல பிளாக் வந்து கேப்சர் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணிக்கலாம், ரெடிமேடாக ஒரு பேட்டரி இருக்கும். ஸோ இதனால் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மேட்டை வந்து பாதுகாத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நைட் C6 வரும்போது திரும்ப குயின் ஓடும். பட் இருந்தாலும் இது அந்தளவுக்கு அவர் விரும்பலன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன செய்கிறாரு, குயின் E7 ஆடுறாரு, டிடெக் C5, பிஷப் இன்டு C5, கேசல்ஸ். ஸோ கரெக்டாக 14th மூலம் கேசல் பண்ணிடுறாரு. ப்ரக் நைட் C6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குயின் C2 டெவலப் பண்ணி ரூக்கை கனெக்ட் பண்ணிடுறாரு. கரெக்டாக 15th மூலம் அடுத்து E5க்கு அப்புறம் கிங் H1க்கு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் வந்து E6 வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ இந்த பானை வந்து மூவ் பண்ணது மூலிமா அங்கே பிஷப்க்கு ஒரு ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஸோ E3 போடுறாரு. E3யோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது, அதுதான் பிரச்சனை. ஸோ A5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ வந்து பிளாக்கோட பிரேக்கிங் பாயிண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது ஒன்று குயின் சைடில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டு, அப்படி இல்லைனா கிங் சைடில் இருக்கக்கூடிய F4 பாயிண்ட்டு. F4 நம்ம இப்போ ஆட முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ அந்த காரணத்தினால வந்து மேபி அவர் HSX G5 இந்த மாதிரி நம்ம வந்து போகலாம், பட் ரொம்ப அப்ரப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஞ்சரான பொசிஷனும் கூட பிளாக்குக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் சைடு வந்து கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலாம், ஏன்னா இங்கே தான் வந்து அவருக்கு மெஜாரிட்டி இருக்குது, நம்ம வந்து ஒரு மைனாரிட்டி அட்டாக்கை வந்து உருவாக்கலான்ட்டு ட்ரை பண்ணுறாரு. நைட் டு ஜி ஒன்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா A4 குயின் E2. ஸோ குயின் E2 ஆனவுடனே பிஷப் B4 ஆடுறாரு. பிஷப் B4க்கு அப்புறம் குயின் C2 விளையாடுறாரு. திரும்பவும் குயினை இங்கே மூவ் பண்ணுறாரு. கொஞ்சம் வந்து டைம் வேஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அந்த டெம்போ வந்து அவர் ரூக்கை ஓப்பன் ஃபைலில் டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறாரு. இப்போ நம்ம வந்து எடுத்த உடனே ஓப்பன் ஃபைல் நம்ம விட்டு கொடுக்கூடாது. அந்த காரணத்தினால இங்கே வந்து பச்சுலூன் வந்து பார்த்திங்கன்னா ரூக் F D1 வந்து கொண்டு வராரு. ஸோ ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரேட் நடக்கும். இங்கே
ஆக்சுவலாக வந்து ப்ரக் வந்து ட்ரேட் பண்ணிடுறாரு. ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் குயின் டேக் சி த்ரீ இவர் ஆட, அவர் வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஏ த்ரீ விளையாடுறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மூவ் இந்த பொசிஷனில். இந்த குயின் ஏ த்ரீ நிறைய லைன்ஸில் ஒரு டாக்டிக்கலான ஒரு ஒரு பீஸாக வந்து இங்கே வேலை பார்க்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பானு இந்த பேட்டரி தான் அதுக்கான காரணம். எக்ஸாம்பிளுக்கு கேமில் அவர் வந்து ரூக் டெக்ஸ் டி8 ஆடுறாரு. இந்த பொசிஷனில் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மூவ் நைட் டெக்ஸ் டி8. ஆனால் ப்ரக் விளையான மூவுமே அவரோட, அதாவது கம்ப்யூட்டரோட செகண்ட் டாப் மூவாக இருக்குது. நைட் டெக்ஸ் டி8 ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு மூவாக இருக்கும். ஆனால் நம்ம ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஆடமாட்டோம். ஏன்னா உங்களுடைய ரூக்கை நீங்கள் வந்து பிளாக் பண்ணுறீங்க, நைட்டை பின்னாடி கொண்டு போகிறேன், என்னங்க இது ஒரு மூவ் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இந்த இடத்துல ஐடியா என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த பானை வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக வெட்ட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட குயின் வந்து இங்கே கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிருக்கு. இந்த ரூக்குக்கு தேவையான அளவுக்கு டிஃபென்ஸ் கிடையாது. அதாவது இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா பின்னில் இருக்குன்றதுனால நம்ம ஏடெக்ஸ் B3 விளையாடணும், கேம் வந்து ஓவர். ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ரேண்டம் மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ஆல்ரெடி பிஷப் டெக்ஸ் C4 அண்ட் தென் ஈவன் நம்ம வந்து பானை வந்து ஃபர்தராக அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு ஆப்ஷன். நம்ம வந்து இங்கே ரேண்டம் மூவ் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஈவன் நம்ம வந்து பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூவ் வந்து பார்த்திங்கன்னா மேபி குயினை வந்து நம்ம திரும்ப பழைய இடத்துக்கு கொண்டு வர்றது, பட் இருந்தாலும் திரும்ப B2 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லது நம்ம வந்து G4 வந்து விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுது. பட் இதுவும் ரொம்ப அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, டாப் மூவ் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, டாப் மூவாக விளையாடினா கூட பிளாக்கால் சாரி ஒயிட்டால் வந்து தப்பிக்கவே முடியாது. B into A2 ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். பாஸ் பான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த பான் வீக்காக இருக்குது. அப்புறம் இந்த பான் போயிடுச்சு அப்படின்னா பிஷப் இந்த பானை வந்து பாதுகாப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூக்கை ஃப்ரீ பண்ணிவிட்டு பேக்கனாங்குள்ளே வந்துடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இந்த நைட்டை வந்து பின்னாடி கொண்டு போகிறது. ஏன்னா அந்த நைட், அதாவது நம்ம செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்வர்ட் மூவ் அதிகமாக பார்ப்போம். ப்ளஸ் இந்த மாதிரி பின்னாடி கொண்டு போகிற மூவ் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரக் வந்து நேச்சுரலாக வந்து ரூக்கோட பேட்டரியை வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு ரூக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாரு. ஸோ அவரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓகே ஓப்பன் ஃபைலை நான் பிடிச்சிக்க போகிறேன் அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட்டு. ஸோ ஓப்பன் ஃபைல் ஆக்குபை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் F3 ஆடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் கூட G4 வந்து ட்ரை பண்ணலாம். ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல வெட்டும்போது நமக்கு Bishop into E4 வந்து ஆட முடியும். அதனால் இமீடியட்டாக ஆட முடியாது. ஸோ அந்த காரணத்தினால மேபி நம்ம வந்து குயின் ட்ரேட் பண்ணலாம், ரஃப்லி ஈக்குவல் பொசிஷனை வச்சுக்கோங்களேன். கேமில் வந்து அவர் F3 ஆடுறாரு. F3 ஆடினோடனே இந்த பானோட சப்போர்ட்டில் ப்ரக் வந்து உள்ளே வந்துடுறாரு. ஸோ உள்ளே வந்த உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா குயினை E1க்கு கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் E takes F3, அதுக்கப்புறம் Knight takes F3, டெவலப் ஆகி நைட்டு உள்ளே வருது. அப்புறம் வந்து ஒரு H6 வந்து ஸ்கொயரை வந்து எஸ்கேப் ஸ்கொயர் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஷப்போட போஸ்ட்டை வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்றதுனால நைட்டையும் வர விடாமல் தடுக்கிறாரு. ஸோ பிஷப் F1 போயிட்டு ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. திரும்ப ரூக் D8 போயிடுது. ரூக் D1 வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ கேப்சர் பண்ணுறதுக்கு பதில் நம்ம ரூக் A8 கூட விளையாடலாம். இந்த மாதிரி நம்ம விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம ஓப்பன் ஃபைல் ஆக்குபை பண்ணோம், திரும்ப வந்தோம், திரும்ப இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ திரும்ப ரிவர்ஸில் போகிறது யாரும் விரும்ப மாட்டோம். அந்த காரணத்தெல்லாம் இது நம்ம கன்சிடர் கூட பண்ண மாட்டோம். பட் ரூக் B1 அண்ட் தென் திரும்ப அந்த இந்த பான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது, ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு இருக்கு. பியூட்டிஃபுல்லான ஒரு டாக்டிக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ரூக் டெக்ஸ் D1 ஆடுறாரு. அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் D1, அப்போ ஃபைனலாக குயின் டெக்ஸ் A2 ஆடுறாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, B takes A4க்கு அப்புறம் பெருசாக நமக்கு ஒன்றும் பெரிய ஹோல்டு இல்லை இந்த பொசிஷனில். இந்த இடத்துல வந்து Bishop into C4 ஆடும்போது ப்ரக்குக்கு வந்து ஒரு பான் கிடைக்குது. ஸோ ஆக்டிவான ப்ளே வந்து ஒயிட்டுக்கு கிடைக்குது பச்லூனுக்கு. ஸோ Bishop F7 போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா B பானை வெட்டிடுறாரு. B பானை வெட்டினவுடனே நைட் அட்டாக்ல இருக்குது. ஸோ நைட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. குயினை வந்து ஒரு ஆக்டிவான போஸ்ட்டுக்கும் கொண்டு வராரு. King G1க்கு அப்புறம் குயினை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. சென்ட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் நைட் அட்டாக்ல இருக்குது. ஸோ King F2 மூலயமா அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. Bishop to D5 பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. ரிவர்ஸ் பேட்டரி, இது பிஷப் குயின் பேட்டரி. ஸோ வந்து தெர் இஸ் எ த்ரெட் இல்லையா, நமக்கு வந்து ஒரு டிஸ்கவரி த்ரெட் இருக்குது. ஸோ நைட் H4 ஆடுறாரு. ஆனால் இந்த இடத்துல டிஸ்கவரினால் எதுவுமே பெருசாக பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால பச்லூன் வந்து அந்த குயினை மூவ் பண்ணுறதுக்கு போல் ஒரு நைட்டை மூவ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக இந்த த்ரெட் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த காரணத்தினால. ஸோ ஃபஸ்ட்டு King H7 விளையாடுறாரு. King H7க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன், மேபி பிளாக்குக்கு வந்து G5 வந்து வைக்கிறதுக்காக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிங் வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ்டாக இருக்குன்றதுனால குயின் C8 ஃபாலோட் பை King F7, அதுக்கப்புறம் Knight takes F5 விளையாட முடியும். இந்த பொசிஷனில் ஒயிட் தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கிறாங்க. Queen F3 ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மெனேசிங் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியும். பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சிம்பிளாக King E1க்கு அப்புறம் நமக்கு அட்டாக்கே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த நைட்டை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. இந்த நைட் இந்த பானை பாதுகாக்குது. கிங்கை சுற்றி அட்லீஸ்ட் இந்த இல்லை ஃபியூ லைட் ஸ்குவார்ஸை வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்குவார் பிஷப் பாதுகாக்குது. பார்த்தா அதுக்கு அவரோட குயின் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும்.
ஸோ அந்த காரணத்தினால இந்த மாதிரி நம்ம நைட்டு கிக் பண்ண நினச்சோம் அப்படின்னா கிங் வந்து கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ் ஆயிரும். ஸோ அந்த காரணத்தில் கிங்கை வந்து சேஃப்டி படுத்துறாரு. அதுக்கப்புறம் குயின் டி செவன், குயின் சி டூ செக். இந்த இடத்துல வந்து நிறைய டாக்டிக்கல் வந்து ஐடியாஸ் வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. பிஷப் இ டூ பிளாக் பண்ணுறாரு. இப்போது பிஷப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணது மூலயமா செக்கை மட்டும் பிளாக் பண்ணல, ஒரு செல்ஃப் பின்னிங்குள்ளே வந்திருக்கு. எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், பின்னு பீசஸை திரும்ப நம்ம வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அவர் வந்து பிஷப் இ ஃபோர் போட்டு இந்த பின்னை வந்து ஃபர்தராக வந்து அட்டாக் பண்ணுறாரு. சாரி, இப்போ பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த இடத்துல பிஷப் இ ஃபோர் ஆடுறாரு. ஸோ இந்த இடத்துல இம்மீடியட்டாக பண்ண முடியாது, சாரி அபவுட் தட். ஸோ குயின் டி சிக்ஸ் வந்து விளையாடுறாரு. குயின் டி சிக்ஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணுறதுனா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரக் விளையாடின பில்லியன் மூவ் அப்படிங்கிறது நீங்கள் கண்டு பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். எப்படி வந்து நம்ம இப்போ நமக்கு இந்த பின்னாக இருக்குது, இந்த பீஸை நம்ம ஃபர்தராக அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு சில டாக்டிக்கல் மூவ்ஸ் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அவர் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ளெக்ஷன் டாக்டிக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அதனால் இந்த நைட்டை வந்து இலவசமாக கொடுக்குறாரு, நைட் இ செவன். இந்த காரணத்தினால தான் இது வந்து பிரில்லியன்ட் மூவாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூக்கும் அந்த நைட்டை வந்து வெட்டுற மாதிரியே வைப்பார். இது வந்து முதல் பிரில்லியன்ட் மூவ். ஸோ என்ன செய்கிறாரு, இந்த இடத்துல வெட்ட முடியாது அப்படிங்கன்னா பிஷப் டி த்ரீ கேம் ஓவர் ஆக்சுவலாக. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, ஆக்சுவலாக உங்கள் மேட்டை தடுக்கவே முடியாது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து அவர் இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பானை வந்து ஏற்றுறாரு. அது வந்து நல்ல மூவ் ஆக்சுவலாக, ஈக்குவலாக இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடிய மூவ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஃபோர் விளையாடுறாரு. திரும்ப உங்களுக்கு திரும்ப இந்த நைட்டை வந்து வெட்டக்கூடிய நிலம நமக்கு இல்லை, ஏன்னா பிஷப் டி த்ரீ கேம் ஓவர். ஸோ அந்த காரணத்தினால அவர் வந்து இடெக்ஸ் எஃப் ஃபோர் ஆடுறாரு. அப்புறம் நைட் டு டி ஃபைவ் விளையாடுறாரு. இந்த மூவ்ஸ்லாம் விளையாடும் போது ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 90+30 செகண்ட் இன்க்ரிமெண்ட் இல்லையா. ஸோ அந்த இன்க்ரிமெண்ட்டில் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொசிஷனில் நைட் டு டி ஃபைவ்க்கு அப்புறம் குயின் டெக்ஸ் இ ஃபைவ் வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ப்ரக் வந்து நைட் சி த்ரீ விளையாடிட்டு இந்த பிஷப்க்கு ஃபர்தராக ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண உடனே அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்கார், கிளாக் வந்து ஃபால் ஆகிடுது. ஸோ ப்ரக் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டைமில் வந்து வின் பண்ணிடுறாரு. பட் அப்படி இருந்துமே இருந்து நம்ம பார்க்கும்போது யார் வந்து பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆர் யாருக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐ திங்க் ஏன்னா பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ரெண்டு பான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இந்த பொசிஷனில். ஸோ ஆமாம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு பான் வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெஷர் வந்து யாருக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பீஸ் ப்ரெஷர் வந்து பிளாக் வந்து ஒயிட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஒயிட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு குயினை வந்து ஆக்டிவான போஸ்ட்டில் வச்சிருக்காரு, ப்ளஸ் பாஸ் பண்ண வச்சிருக்காரு. ஸோ கேம் கண்டினியூ ஆயிருந்தால் எப்படி வேணால் போயிருந்துருக்கலாம், பட் ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் ஓகேங்களா. பட் அவர் வந்து டைம் வந்து ஃபாலோ ஆகிடுது. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பச்சுலூன் வந்து தோல்வி அடைஞ்சிடுறாரு. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில ஐடியாஸ் நம்ம இந்த கேமில் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் எண்டிங் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்திருக்காது. ஸோ இந்த கேம் நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், நேற்று வர வேண்டியது. ஸோ இன்றைக்கி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அந்த காரணத்தினால இன்கேஸ் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னா மன்னிச்சுக்குவோம். ஸோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.